தமிழ் வணக்கம். ஸ்ரீலங்காவில் ஏற்பட்டிருக்கும் பாரிய பிரச்சனைகளுக்கு தீர்வுதான் என்ன? மாற்றி சிந்திப்போம். முதலாவது, ஒரு நோயாளியை குணப்படுத்த வேண்டுமாக இருந்தால் அவனுக்கு என்ன நோய் என்று தெரிய வேண்டும். நோய் நாடி அதை சரியாக கண்டுபிடித்து அதன் பின்னர் தான் வைத்தியம் செய்ய வேண்டும். ஆனால் ஸ்ரீலங்காவில் தேவநம்பிய தீசன் பௌத்தனாக மாறி முடிசூடி இலங்கையின் முதலாவது முடிசூடிய மன்னனாக வந்த காலத்தில் இருந்து இன்று வரை இலங்கை தன்னுடைய கொள்கையிலே ஏற்படுத்தி கொண்ட தவறுகள் எத்தகைய நோய்க்கு காரணமாக அமைந்தன என்பதை புரிந்து கொள்ளுகின்ற பொழுதுதான் ஸ்ரீலங்காவை பிடித்திருக்கின்ற நோய் பெரும் தொழுநோய் என்பதையும், அதை வேரோடு களைந்தறிய வேண்டிய ஒரு தருணம் இது என்பதையும் மனித உரிமை கவுன்சில் சுட்டிக்காட்டியிருப்பதை அடியொற்றி நாம் சிந்திக்க முடியும். முதலாவது, ஸ்ரீலங்கா உலகில் எந்த நாடுகளினுடைய தொடர்பும் இல்லாமல் நான்கு பக்கமும் கடலால் சூழப்பட்ட ஒரு தனி தீவாக இருக்கின்றது. அந்த தனி தீவு தனக்கான தனித்துவத்தை அரசியல், பொருளாதாரம், கலாச்சாரம் என்று எந்த துறையிலுமே உருவாக்க தவறியதுதான் அந்த தீவிற்கு பொருத்தமில்லாத சங்கதிகளை தாங்கி இத்தனை பெரிய துன்பத்தை சந்தித்திருக்கின்றார்கள். உதாரணமாக, கிரீன்லாந்து என்கின்ற உலகின் மிகப்பெரிய தீவு, அந்த தீவில் இருக்கின்ற மக்கள் டென்மார்க்கினுடைய கலாச்சாரத்தை தழுவ போய் அவர்களுக்கு சொந்த கலாச்சாரத்தை இழந்த நிலையில் மதுபானம், போதை வஸ்து போன்றவற்றால் அடிமையாகி அழிந்து போன ஒரு சமுதாயமாக அவர்கள் இருக்கின்றார்கள். எப்பொழுதும் ஒரு தீவிற்கான வாழ்க்கை முறை, கலாச்சாரம், இயற்கை தன்மை எல்லாவற்றையும் கூர்ந்து அவதானித்து அதற்கான கொள்கையை உருவாக்க வேண்டுமே அல்லாமல் அயல் நாடுகளினுடைய கொள்கைகளை தலையில் தாங்குகின்ற பொழுது எவ்வாறான அழிவு வரும் என்பதற்கு இன்றைய கிரீன்லாண்டையும், அதுபோல இன்றைய ஸ்ரீலங்கா என்கின்ற சிறிய தீவையும், இரண்டையும் நாங்கள் அழகாக கண்டுபிடித்து விடலாம். முதலாவது, இன்று ஆசிய நாடுகளில் ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனை இன்றைய பிரச்சனை அல்ல. முதலாவது, கம்போடியா என்கின்ற நாட்டை நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த கம்போடியாவில் பொல்பொட் என்பவர் ஆட்சியில் இருந்து செய்திருக்கின்ற மனித படுகொலைகள் அந்த நாட்டை ஒரு மண்டையோட்டு நாடாக மாற்றியிருந்தது. இது போலத்தான் ருவாண்டா நாட்டிலும் நடைபெற்றது. ஆனால் ருவாண்டாவை விட அதிகமான படுகொலைகள் நடந்தது பொல்பொட் ஆட்சி காலத்தில். பொல்பொட் சீனாவினுடைய அதிகாரத்தையும், சீனாவினுடைய கம்யூனிச ஆட்சி முறையையும், சீன மாடலையும் கொண்டு வர முற்பட்டு கடைசியில் நாட்டை முற்றாக இழந்து மக்களை அடக்குவதற்கு அனைவரையும் கொன்று தள்ளுகின்ற ஓர் ஆட்சியை நடத்தி கடைசியில் அவரை கூட ஒரு போர்க்குற்றவாளியாக கைது செய்ய முடியாமல் அவர் இறந்து போனது வரை ஆசியாவில் கம்போடியா மிகப்பெரிய பாடமாக இருந்தது. சீனா போன்ற நாடுகளுடன் தொடர்பு வைக்கின்ற பொழுது கம்போடியாவை ஒரு முன்னுதாரணமாக பார்க்க தவறியது இலங்கை ஆட்சியாளர்களினுடைய மிகப்பெரிய தவறாக இருக்கின்றது. இரண்டாவதாக, இலங்கை இந்தியா என்கின்ற ஆலமரத்தின் கீழ் இருக்கின்ற காரணத்தினால் எல்லா காலத்திலும் அந்த நாட்டினுடைய பாதிப்பு ஸ்ரீலங்காவில் இருந்து கொண்டே இருக்கின்றது. இந்தியாவிலிருந்து ஸ்ரீலங்கா மீது நடைபெற்ற படையெடுப்புகள், சோழர்களின் படையெடுப்பில் இருந்து நான்கு தமிழர்களில் இருந்து தொடர்ந்து இந்திய அமைதி படை வரை நடைபெற்ற படையெடுப்புகளை, ராவணன் மீது நடைபெற்ற ராமருடைய படையெடுப்பில் இருந்து எண்ணி பார்ப்போமாக இருந்தால் எண்ண முடியாத அளவு பெருந்தொகையான படையெடுப்புகளை இந்திய படையெடுப்புகளினால் ஸ்ரீலங்கா சந்தித்து அழிவடைந்திருக்கின்றது. எனவே ஒரு சீனாவினுடைய கொள்கையை ஏற்று அழிந்து போன பொல்பொட்டினுடைய கம்போடியாவிற்கு இணையான ஓர் அழிவை இந்தியாவில் இருந்து நடைபெற்ற படையெடுப்புகளில் இருந்தும் ஸ்ரீலங்கா சந்தித்திருக்கின்றது என்பதை கவனிக்க வேண்டும். எனவே சீனாவினுடைய அதிகாரமும் இந்தியாவினுடைய அதிகாரமும் எவ்வாறு நிலைபெறு பெறும் என்றுதான் இரண்டு நாடுகளுமே தங்களுடைய ராஜதந்திர காய்களை நகர்த்தி இருக்கின்றனவே அல்லாமல் இலங்கையில் இருக்கின்ற மக்களினுடைய வாழ்க்கை எவ்வாறு அமையும் என்பதற்கேற்ப அந்த காய் நகர்த்தர்கள் இல்லை என்பதைத்தான் இன்று 1000 ரூபாய் சம்பளம் கூட இல்லாமல் மலைநாட்டில் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்ற மக்களினுடைய கண்ணீர் கதை உலக அரங்கில் காட்டுகின்றது. சீனாவும் இந்தியாவும் ஸ்ரீலங்காவினுடைய ஆட்சியாளர்களும் சதுரங்க பலகையில் ஆடிய ஆட்டம் மக்களுக்கானது அல்ல என்பதை இந்த துன்பங்களில் இருந்து நாம் தெளிவாக கண்டுகொள்ளலாம். இது ஒரு பார்வைதான். இந்தியா, சீனா போன்ற நாடுகள் இதில் கோபம் கொள்ளக்கூடாது. ஏனென்றால் சிந்திப்பதற்கான உரிமை இலங்கையில் உள்ள அனைவருக்கும் இருப்பதையாவது குறைந்தபட்சம் நாங்கள் கூற வேண்டியதாக இருக்கின்றது. ஆசியா கண்டத்தின் மிகப்பெரிய ஆபத்துக்களில் இருந்து சீனாவினுடைய நிழலில் இருந்து தப்பி இருக்கும் நாடுகள் தென்கொரியா, ஜப்பான், தைவான், சிங்கப்பூர் ஆகிய நாடுகள் தான் சுதந்திரமாக 100%க்கு 100% தப்பி பிழைத்த நாடுகளாக இருக்கின்றன. அந்த நாடுகளிலும்
இதிலும் முன்னர் ஹாங்காங் இருந்தது. இப்பொழுது ஹாங்காங்கும் மறைந்து விட்டது. அடுத்து தைவான் மறைய போகின்றது. ஜப்பானை ஊடறுத்து சீன ரஷ்ய கப்பல்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. தென்கொரியா மீது என்று வடகொரியா பாயும் என்று தெரியாத சூழ்நிலை இருக்கின்றது. இவ்வாறான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் சீனாவினுடைய ஆதிக்க நிழலானது மிக மிக பெரிய அளவில் தொடர்ந்து இறுகலடைந்து செல்லுகின்ற பொழுது ஸ்ரீலங்காவும் அம்பாந்தோட்டையில் மாட்டிக்கொண்டு விட்டது. இந்த நிலையில் மியான்மர் நாடு வரை நடைபெற்றிருக்கின்ற சம்பவங்களை ஸ்ரீலங்கா ஆட்சியாளர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஜனநாயகம் ஆசியா கண்டத்தில் மெல்ல மெல்ல மறைவடைந்து கொண்டு வருவதனுடைய அடையாளங்களாக இவை இருக்கின்றன. இதை தவிர நாளைய கம்போடியாவாக நாங்கள் மாறுவோம் என்று ஸ்ரீலங்கா சிந்திக்க தவறியது மிகப்பெரிய தவறாக முடிந்திருக்கின்றது என்பதுதான் இன்றைய ஐந்தொகை கணக்காக இருக்கின்றது. ஆசியாவில் இருக்கின்ற அத்தனை சிறிய நாடுகளும் இந்திய சீன வல்லரசுகளும் இப்பொழுது ரஷ்யாவும் சேர்ந்திருக்கின்ற அதேவேளை மேலை நாடுகளும் சேர்ந்திருக்கின்ற ஆக்கிரமிப்பிற்கு உள்ளே தங்களுடைய தனித்துவம் என்ன என்பதை சிந்திக்க தவறிவிட்டார்கள். இந்த வகையிலே இலங்கையினுடைய வரலாற்றில் இலங்கை இன்றல்ல வரலாற்று காலத்தில் இருந்தே தன்னுடைய தனித்துவத்தை சிந்திக்க மறந்த நாடாகத்தான் இருப்பதற்கு பல உதாரணங்களை கூறலாம். முதலாவது ராமருடைய ஆதிக்கத்தை எதிர்த்த ராவணன் அனுமாரினால் இலங்கை தீமூட்டப்பட்டது. அதைத் தொடர்ந்து தேவநம்பியதீசனுடைய ஆட்சி காலத்தில் இலங்கையில் முதல் முதலாக முடி உடைவாள் சிம்மாசனம் என்பன கொண்டு ஒரு முறையான ஆட்சி முறை ஆரம்பித்தது தேவநம்பியதீசனுடன் தான். இவன் இந்தியாவில் அசோக மன்னன் காலத்திலே பௌத்த மதம் மறுமலர்ச்சி அடைந்த பொழுது மன்னனாக முடிசூடப்பட்டு பௌத்தத்தை தழுவிக்கொண்டதில் இருந்து இலங்கையினுடைய விடிவிற்கு பௌத்தமே துணை என்று அவன் கருதினான். கல்லாலான கட்டிடங்களையும் விவசாயத்தையும் பௌத்தம்தான் ஸ்ரீலங்காவிற்கு கொண்டு வந்தது என்று மகாவம்சம் கூறுகின்றது. அத்துடன் நிற்கவில்லை. அதைத் தொடர்ந்து இந்தியாவில் இருந்து நடைபெற்ற படையெடுப்புகள் ஸ்ரீலங்காவின் அரசியலில் தனித்துவத்தை இழக்க செய்தது உண்மைதான். அதன் பின்னர்தான் ஆபத்து ஆரம்பிக்கின்றது. 1505 குவனேகபாகு மாயாதுன்னை என்கின்ற இரண்டு சகோதரர்கள் சிங்கள மன்னர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக போத்துக்கேயரை துணைக்கு அழைக்கின்றான் புவனேகபாகு. போத்துக்கேயர் வந்த காரணத்தினால் யாழ்ப்பாண ராஜ்யம் போத்துக்கேயருடன் மோத வேண்டிய சூழலும் அழிய வேண்டிய சூழலும் ஏற்படுகின்றது. இது சிங்கள மன்னர்கள் இழைத்த தவறு காரணமாக தமிழர்கள் சந்தித்த அழிவாக இருந்தது. அதைத் தொடர்ந்து இந்த போத்துக்கேயருடைய பிரச்சனையை தீர்ப்பது எப்படி? அதற்கு ஒரே வழி, ஒல்லாந்தர்களை கொண்டு வருவதுதான் சரி என்று ஒல்லாந்தர்களை இறக்கினார்கள். அதன் பின்னர் பிரச்சனை தீர்ந்ததா என்றால் போத்துக்கேயரை விட மிகப்பெரிய ஆபத்தாக ஒல்லாந்தர்கள் மாறினார்கள். அவர்கள் நாய்வரி திண்ணைவரி வாழைமர வரி என்று இலங்கையை வலித்து துடைத்து அள்ளி சென்றார்கள். இவர்களினாலும் இலங்கைக்கு விடிவு வராது என்று ஆங்கிலேயர்களை கொண்டு வந்தார்கள். ஆங்கிலேயர்கள் இலங்கையில் தேயிலை தோட்டங்களை ஏற்படுத்தியதிலிருந்து இந்திய தொழிலாளர்களை கொண்டு வந்ததில் இருந்து தங்களுக்கான வருமானத்தை எப்படி உழைக்கலாம் என்று அவர்கள் நடத்திய ஆட்சி காரணமாக இலங்கை எஞ்சியிருந்த எல்லாவற்றையும் கூட இழந்து முதல் இருவராகிய போர்த்துக்கேயர் ஒல்லாந்தரிடம் இழக்காத கண்டிராட்சியத்தை கூட ஆங்கிலேயரிடம் இழந்து முடித்தது. இவ்வாறு வெளிநாட்டு படைகளும் அரசுகளுமே இலங்கையின் பிரச்சனைக்கு தீர்வு என்றதில் அடுத்த கட்டமாக இந்திய படைகள் வருகின்றன. சேகுவரா காலத்திலும் பின்னர் தமிழர்களினுடைய போராட்ட காலத்திலும் இந்திய படைகள் இலங்கைக்குள் வருகின்றன. சீனா வேறு வடிவத்தில் வருகின்றது. டொனால்ட் ட்ரம்ப் டென்மார்க் வந்தபொழுது கிரீன்லாந்து என்கின்ற தீவை ஒரே காசோலையில் நான் வாங்கி விடுகின்றேன் என்று குறிப்பிட்டார். அப்பொழுது டென்மார்க்கினுடைய பிரதமர் தன்னால் அது முடியாது என்று கூறிய பொழுது நாஸ்டி புமன் என்று அவரை கேலி செய்தார். இதுபோலத்தான் ஸ்ரீலங்காவை யாரும் விலை கொடுத்து வாங்கவில்லை, ஆனால் ஸ்ரீலங்காவிற்கு கடனை கொடுத்து அதன் மூலமாக ஸ்ரீலங்காவை நாங்களே வாங்கிவிட்டோம் என்று இந்தியாவும் சீனாவும் கருதுகின்ற நிலைக்கு கொண்டு வரும் அளவிற்கு அடுத்த கட்டமாக இதுவே ஸ்ரீலங்காவினுடைய பிரச்சனைக்கு தீர்வு என்று சிங்கள ஆட்சியாளர்களும் அவர்களுக்கு துணை போன தமிழ் முஸ்லீம் தலைவர்களும் நினைத்ததனால் மறுபடியும் ஸ்ரீலங்கா தனித்துவத்தை இழந்து போனது. இப்பொழுது மறுபடியும் IMF-ஐ கொண்டு வந்தால் தான் இலங்கையின் பிரச்சனை தீரும். 2.9 பில்லியன் டாலர்கள் வரும் என்று கூறுகின்றார்கள். இந்த பணம் எதற்கு? பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் மந்திரிகளுக்கும் அரசாங்க ஊழியர்களுக்கும் சம்பளம் கொடுப்பதற்கே அல்லாமல் மலையகத்தில் பட்டினி கிடக்கின்ற மக்களுக்காக 1 ரூபாய் கூட இதிலிருந்து கிடைக்கும் என்பதற்கான எந்த உத்தரவாதமும் இல்லை. இந்த நிலையில் தமிழ் மக்களினுடைய விடுதலை எங்கே, முஸ்லீம் மக்களினுடைய உரிமைகள் எங்கே என்று பார்த்தால் முதலில் ஸ்ரீலங்காவிற்கே உரிமை இல்லை என்பதை நாம் கண்டுபிடிக்க தவறியதுதான் தமிழ் தலைவர்கள் இழைத்த தவறு. முதலில் தமிழ் சிங்கள முஸ்லீம் தலைவர்கள் இணைந்து இந்த நாடு
பல ஆயிரம் ஆண்டுகளாக அடிமைப்பட்டுத்தான் கிடக்கின்றது. முதலில் நாட்டை மீட்டு சுயத்தை மீட்ட பின்னர்தான் நமக்கான உரிமை என்ன என்பதை பேச வேண்டும் என்பதை தவறி நாட்டை மீட்காமல் சுதந்திரத்திற்கான ஒரு போரை SWRD பண்டார நாயக்க, செல்வநாயகம், பொன்னம்பலம் போன்றவர்கள் ஆரம்பித்து நாட்டை தவறான பாதைக்கு கொண்டு வந்து இவ்வளவு பெரிய இடைஞ்சலுக்குள் அவர்கள் மாட்டி முடித்தார்கள். எனவேதான் இந்த இடத்தில் நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டும். முதலில் ஸ்ரீலங்காவிற்கு விடுதலை வேண்டும். ஸ்ரீலங்காவிற்கு விடுதலை தருவதற்கு ஏற்ற வகையில் நாடு இல்லை. ஏனென்றால் ஸ்ரீலங்காவினுடைய ஆட்சியாளர்கள் நாடு விடுதலை பெற முடியாமல் சீனாவிடமிருந்தும் இந்தியாவிடமிருந்தும் மற்ற நாடுகளிடமிருந்தும் மேலை நாடுகளிடமிருந்தும் விடுதலை பெற முடியாத அளவிற்கு வாங்க கூடாத அளவிலான கடனை வாங்கிவிட்டார்கள். இதனால் அந்த கடனை கட்டுவதற்கான வலு இப்பொழுது நம்மிடம் கிடையாது. எனவே சுதந்திரம் என்பதும் நமக்கு கிடையாது என்பதுதான் இதனுடைய படிமானமாக இருக்கின்றது. இதிலிருந்து மீண்டுள வேண்டுமாக இருந்தால் என்ன செய்யலாம்? முதலாவது, நாம் அனைவரும் ஒவ்வொரு ஒழுங்கையாக ஆரம்பிக்க வேண்டும். ஓர் ஒழுங்கையில் அல்லது ஒரு தெருவில் எத்தனை பேர் சாப்பிட வழியில்லாமல் மரண விளிம்பில் நிற்கின்றார்கள் என்பதை அந்த ஒழுங்கை பகுதியில் இருக்கின்ற அல்லது தெருப்பகுதியில் இருக்கின்ற இளைஞர்கள் அனைவரும் ஒன்று கூடி கணக்கெடுத்து எந்த வீட்டில் சாப்பாடு அதிகம் இருக்கின்றது, எந்த வீட்டில் சாப்பாடு இல்லாமல் இருக்கின்றது என்று ஒருவரை ஒருவர் காப்பாற்ற வேண்டும் என்று மக்களே இறங்கி அடுத்து வரும் 3 மாத காலத்திற்கு உயிர் அழிந்து போகாமல் ஒவ்வொரு பகுதி மக்களும் தங்களுடைய அயலவர்களை காப்பாற்றுகின்ற ஒரு கொள்கையை மக்களாக பிரகடனப்படுத்தாவிட்டால் இதிலிருந்து தப்பி பிழைக்க முடியாது. உங்களை IMF-ஓ, ஸ்ரீலங்காவினுடைய ஆட்சியாளர்களோ, இந்தியாவோ, சீனாவோ, அமெரிக்காவோ, ரஷ்யாவோ யாராலுமே காப்பாற்ற முடியாது. நம்மால் தான் நமது மக்களை காப்பாற்ற முடியும் என்கின்ற ரப்பர் ஸ்டாம்பை உறுதியாக நீங்கள் அடித்து இந்த களத்தில் இறங்கி மக்களை காப்பாற்ற வேண்டிய தேவை இருக்கின்றது. அதன் பின்னதாக வருகின்ற ஓராண்டு காலத்திலே எப்படி 2வது உலக மகா யுத்தத்தின் பின்னர் மார்ஷல் திட்டத்தின் மூலமாக ஐரோப்பாவிற்கு பல ஆண்டுகளாக இலவசமாக தானியங்களை வழங்கி அமெரிக்கா பாதுகாத்ததோ, அதுபோல புலம்பெயர் தமிழர்களுக்கு இருக்கின்ற செல்வாக்கில் மேலை நாடுகளை அமெரிக்கா உட்பட ஐரோப்பிய ஒன்றியம் வரை அனைத்து நாடுகளுடனும் தொடர்பு கொண்டு இலங்கைக்கு மார்ஷல் திட்டம் போல இலவச அரிசி, இலவச தானியங்களை வழங்குவதற்கான ஒரு மார்ஷல் திட்டத்தை ஓராண்டு காலத்திற்காவது குறைந்தபட்சம் முன்னெடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அதை முன்னெடுக்கலாம். ஆனால் இவைகள் அனைத்தையும் செய்ய விடாமல் அரசியல்வாதிகள் தடை செய்து எல்லாவற்றையும் சிக்கலுக்குள் தள்ளாமல் தாங்கள் இழைத்த தவறுகளை பகிரங்கமாக ஒப்புக்கொண்டு, முதலாவது நீங்கள் பதவியில் இருங்கள், வாகனங்களில் செல்லுங்கள், அலவுன்ஸ்களை எடுத்துக் கொள்ளுங்கள், ஆனால் மக்களை காப்பாற்றுவதற்கான நடவடிக்கைகளை மட்டும் தடுக்காமல் இருப்பீர்களாக இருந்தால் இந்த பாதையில் ஒரு திருப்பம் வரும் என்பதை சொல்ல வேண்டிய தேவை இல்லை. ஏனென்றால் நாங்கள் எப்பொழுதுமே கம்போடியாவை பார்க்க வேண்டும், ஆசியாவில் ஆப்பிரிக்காவில் ருவாண்டாவை பார்க்க வேண்டும், தென்னமெரிக்காவில் வெனிசுலாவை பார்க்க வேண்டும். இந்த 3 நாடுகளையும் பார்ப்போமாக இருந்தால் 4வதாக நாங்கள் திருந்திக் கொள்வதற்கு போதிய உலக வரலாறாக அது இருக்கும். நமது தலைவர்கள் யாரும் உலக சிக்கலையும் பிராந்திய சிக்கலையும் இந்த சிக்கலுக்குள் நாங்கள் எப்படி அழிந்து போவோம் என்பதையும் மக்களுக்கு சொல்லாமல் உள்ளூரிலேயே பிரச்சனை இருக்கின்றது, உள்நாட்டிலேயே அதற்கான சிக்கல் என்று வெறுமனே கிணற்று தவளைகள் குண்டுச்சட்டிக்குள் குதிரை ஓட்டியது போல மக்களை தவறாக நடத்தி இருக்கின்றார்கள் என்பதை மக்கள் புரிந்து கொண்டு இனிமேல் இவர்களை நம்பி பயனில்லை என்பதை தெரிந்து கொண்டு தாமே தம்மை காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை அடுத்த 3 மாத காலங்களுக்கு அவசியமானதாகும். அதன் பின்னர் மெல்ல மெல்ல நிலைமையை சீருக்கு கொண்டு வரலாம். ஏனென்றால் இப்பொழுது இருக்கின்ற அபாயமான நிலை என்னவென்றால் மக்கள் இருந்தால்தான் நாடு இருக்கும். எனவே முதலில் மக்களை காப்பாற்ற வேண்டும். இதில் சிங்கள, தமிழ், முஸ்லிம் மக்கள் என்கின்ற பேதங்கள் எதுவும் கிடையாது. ஏனென்றால் பட்டினியின் முன் அனைவரும் ஒன்றுதான். இதை புரிந்து ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்கின்ற ஒரு தேசிய கொள்கையை அனைத்து மக்களும் முன்னெடுக்க வேண்டும். சிறப்பாக இளைஞர்கள் முன்னெடுத்து இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும். எனவே இந்த பிரச்சனைக்கு இவர் காரணம், அவர் காரணம், அது காரணம் என்பதல்ல, நாம் தான் காரணம் என்பதை புரிந்து நாம் தான் இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும். அழுதும் அவளே பெற வேண்டும் என்பதை புரிந்து கொண்டால் இதற்கான தீர்வும் அதற்குள் தான் இருக்கின்றது. இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளை.